கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாக்கம் கிராமத்தில் உள்ளது கூத்தாண்டவர் கோயில். இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் சித்திரை விழாவில் திருநங்கைகள் ஒன்று கூடுவர். கோவிடால் 2 ஆண்டுகளாக சித்திரை திருவிழா நடக்கவில்லை. இந்த ஆண்டு விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திருநங்கைகள் வந்தனர். திருநங்கைகளை உற்சாகப்படுத்த விழுப்புரத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், மிஸ் திருநங்கை, மிஸ் கூவாகம் மற்றும் அழகி போட்டிகள் நடத்தப்பட்டன. கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருநங்கைகளுக்கு தாலி கட்டுதல் நிகழ்ச்சி நேற்று மாலை நடந்தது. இதில் திருநங்கைகள் கூத்தாண்டவரை கணவராக நினைத்து கோயில் பூசாரிகளிடம் தாலி கட்டி கொண்டனர். இதனை அடுத்து கும்மி அடித்து பாட்டு பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இன்று காலை அரவான் களபலியும் தொடர்ந்து கூத்தாண்டவர் தேரோட்டம் நடைபெற்றது. அரவன் களபலி கொடுக்கப்பட்டதை அடுத்து கணவனை இழந்த பெண்ணுக்கு செய்யப்படும் சடங்குகளை திருநங்கைகள் மேற்கொண்டனர். அப்போது திருநங்கைகள் கைவளையல்களை உடைத்து நெற்றி பொட்டை அழித்து வெள்ளை சேலை உடுத்தி விதவை கோலத்தை ஏற்று ஒப்பாரி வைத்து கதறி அழித்தனர். பின்னர் திருநங்கைகள் தங்கள் ஊருக்கு புறப்பட்டனர்.